ஹாய் ஹலோ இது புவன் ஸ்ட்ரீம்ஸ். நான் புவனா. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பூம்புகாரில். பூம்புகார் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் கார்பரேஷன் பில்டிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் பூம்புகார் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் வந்து வரப்போகிற கொலுக்காக எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே சேலுக்காக தான் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுங்கிற பொம்மைகள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விவசாயம் தான், ஏன்னா சோறு ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சரல் செட் காமிச்சிட்ருக்கேன். இதில் இருக்கிற இந்த உழவர்கள் மாட்டு வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, முக்கியமாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சுவாமி சிலைகள் இருக்குது. ஸோ எந்த சுவாமி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது நீங்கள் இப்போ பார்க்குறது இது அஷ்டலக்ஷ்மி சிலைகள் தான் பார்க்குறீங்க. இந்த அஷ்டலக்ஷ்மி செட்லேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸாக வச்சுருக்காங்க, ஸ்மால் லார்ஜ் மீடியம்னு. ரேட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தசவதாரா செட். இது இல்லாத ஒரு கொலுவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டு ஒன்று தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, எக்கச்சக்கமான செட்ஸ் வச்சுருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் செட் செட்டாக அவங்க கொடுக்குற அளவுக்கு பொம்மைகள் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் எனக்கு வந்து கொலு நாங்கள் வைக்கிற பழக்கம் இல்லை, அதனால நான் வாங்கலை. ஆனால் சும்மாவாவது ஏதாவது வாங்கணும் போல எனக்கு ஆசையாகவே இருந்துச்சு எல்லா பொம்மைகளும் பார்க்கும்போது. இது பார்த்தீங்கன்னா ஒரு காதணி விழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது காது குத்து விழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு செட்டு தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல், அதாவது பாடசாலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு டீச்சர் அப்புறம் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்க மாதிரி போர்டு அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கிருஷ்ணர் சுற்றியிலும் கோபியர் பார்த்திங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் முப்பெரும் தேவிகள் இருக்காங்க பாருங்களேன், லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அப்படின்னு. அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மர் சீதா ஹனுமன் எல்லாம் ஒரு செட்டாகவே இருக்காங்க. கீழே நம்ம கலைஞரும் அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க. இங்கே வந்து நிறைய புராண கதைகளெல்லாம் குறிக்கிற செட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க விரும்புகிற மாதிரியான ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கல்யாண விருந்து, விருந்தில் பாருங்கள் சாப்பிட்றாங்க, இலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சாச்சு, அடுத்தது வளைகாப்பு தானே. வளைகாப்புலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க செட்ஸ் எல்லாம், ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடோத்கஜன் சாப்பிட்றாரு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு, க்யூட்டாக இருந்தது பார்க்க. அடுத்தது வந்து செட் செட்டான சுவாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. மேலேருந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் பாருங்களேன் அர்த்தநாரீஸ்வரர், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வசுதேவர் வந்து கிருஷ்ணரை சுமந்துட்டுருக்கிற மாதிரியான சிலை. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாஞ்சூர் டால், நல்லா பெரிய சைஸில் தலையாட்டிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஆண்டாளம்மன், ஆண்டாளம்மன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த மீனாட்சி அம்மனும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஏனோ இந்த ரெண்டு சிலையும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிது, ரொம்ப நேரம் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். யூஸ்வலாக இப்படி அழகுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்ப்பீங்க, விதவிதமான கிருஷ்ணர், வளர்ந்த கிருஷ்ணராக பார்ப்பீங்க. இது வந்து குழந்த கிருஷ்ணர், இது எல்லாமே குழந்த கிருஷ்ணர்லேயே சைஸ் வரியாக இருந்து. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நல்லா தவழ்ந்துட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம், சின்ன முரத்தில் அம்மனோட முகம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் வைக்கோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச ஒரு பிள்ளையார் தான் இது. அடுத்தது நம்ம இப்போ உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நிறைய சொப்பு சாமான் வெரைட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மர சாமான்கள் தானே விளையாட கொடுப்பாங்க, அந்த ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சைட் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டால்ஸ் தான் இது. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கிருஷ்ணர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நல்ல ஒரு டெப்த் இருக்கிறதுனால நிறைய குங்குமம் போட முடியும். அதே மாதிரி இந்த கேர்ள் டால் கூட அப்படி தான், இதுவும் குங்கும சிமிழ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ் தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பார்க் செட்டப்லாம் நிறையா இருக்குது. இது அப்படியே வாங்கி நம்ம வந்து நம்ம வீட்டு கொலுவில் வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இந்த மாட்டு வண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாட்டு வண்டி எல்லாமே. அடுத்தது குட்டி குட்டி தென்னை மரம்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் பிராஸ் காப்பர் பிரான்ஸ்னு செஞ்சது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருந்துச்சு. நிறைய ஸ்டாச்சூஸ் வால் ஹேங்கிங்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான், எல்லாமே காமிச்சேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தியராக போயிடும். அதனால் நான் ஒரு மினிமமாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேடிஸ் குக் பண்ணுற மாதிரியும் ரெண்டு கேர்ள்ஸ் விளையாடுற மாதிரியான பொம்மை தான் இது. அதை தவிர நிறைய மரத்துலேயே செஞ்ச வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து தண்ணி கிணத்துல வந்து தண்ணி எடுக்கிற மாதிரியான பொம்மை தான் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பக்கத்துல எல்லாம் நம்ம ஹேங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் தான், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மரப்பாச்சி பொம்மைகள் தான் இது. இது நிறைய வெட்டிங்ஸில் நான் பார்த்துருக்கேன், பொண்ணு மாப்பிள்ள மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. இது வந்து சைஸ் வைஸாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வாங்கி நம்ம வீட்டில் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சைலோஃபோன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குழந்தைங்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கே அது ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது, அதனால் நானே ஒரு தடவை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உடன் பேர்ட்ஸ் மாதிரி அழகாக க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி கேம் தான், ஒரு பால் போட்டால் எல்லா பேஸ்கெட்லேருந்து விழுந்து கீழே கரெக்டாக வந்து விழணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நெல் குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஐட்டம். இது பாருங்கள் டீ பார்ட்டி. அடுத்தது இது எல்லாமே உடன் கீ செயின்ஸு, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உருளி வச்சுருந்தாங்க, காப்பரில் பிராஸ்லன்னு எக்கச்சக்கமான உருளியை வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாமி முன்னாடி போடுவோம் இல்லையா, அதான் நான் வந்து ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஜஸ்ட் லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தூக்குனேன். பட் பயங்கர ஹெவியாக இருந்தது. நிறைய க்யூட் க்யூட்டான டால்ஸ்லாம் இருந்ததுங்க, எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள் ஒரு ராபிட் ஆடிட்டே இருக்குது, அது இப்படி தொட்டா ஆடுது. இது காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பிள்ளையார் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அந்த கட்டட வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கான டால்ஸ் தான் இதெல்லாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் வெட்டிங் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கான பொண்ணு மாப்பிள்ளைக்கான டால்ஸ் தான் இதெல்லாம். அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோல்ஜியர்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற பெங்காலி வெட்டிங்க்கான பொண்ணு மாப்பிள்ளையோட டால்ஸு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது கிணறு, கிணறுலேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வச்சுருந்தாங்க. இந்த சரஸ்வதியை பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரியே இந்த பிள்ளையாரை பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இது வந்து விசில், விசில் குழந்தைங்க விரும்பும் இல்லையா, அந்த மாதிரி விசில் தான் இதெல்லாம், பேர்ட் மாதிரி இருந்தது. இது எல்லாமே இந்த மியூசிக்கல் ட்ரூப் இருக்கும் இல்லையா, அவங்க தான் இவங்க எல்லாமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இது பேர் வந்து கருங்காலிக்கட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கருங்காலிக்கட்டை அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு மர வெரைட்டியை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போது யாருக்காவது குலதெய்வம் நம்மளோடது எதுன்னு தெரியல அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வேலெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை கூட நம்ம வாங்கி வச்சு பூஜிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நீங்கள் பூஜித்தா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜிக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அது மாதிரி இல்லைனா கூட ஒரு சின்ன கீச்சைனாவது உங்கள் கூட வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. அதில் நிறைய வந்து ஒரிஜினலாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விழுந்த பழம்லாம் பாருங்களேன், நிஜமாகவே ஒரிஜினலாக தெரியுது. இது வந்து பெர் பீஸ் 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தேங்காய் மூடி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த கத்திரிக்காயும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சின்ன வெங்காயத்தை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. எனக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நான் ஒரிஜினலாக தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த வரமிளகாவும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப அவசரமாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பர் பீஸே 10 ரூபீஸ்ன்னு தான் சொன்னாங்க. இது வந்து கார்லிக், இது வந்து பாருங்கள் உருளைக்கிழங்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிஜமாகவே உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருந்தது. வரமிளகா பார்த்தீங்களா, நிஜம் வரல மிளகா, நிஜம் சின்ன வெங்காயம் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டிங் செட்டப்பு, இது வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ஹவுஸு, அப்புறம் வந்து ஒரு குட்டி ஹட்லாம் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களோட மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாடல் தான், எல்லாமே விற்பனைக்காக வச்சது தான் இதெல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புராண கதைகளோட இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன, இது வந்து மனுநீதி சோழன், ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அத்திவரதர் கோவில் இருக்கு இல்லையா, அதான் அது. இது வந்து திருத்தணி, இது வந்து காஞ்சி மடம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மகாபலிபுரம். அடுத்தது திருச்சி மலைக்கோட்டை பாருங்கள், இது சுவாமி மலை. இது பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். இது அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திருப்பதி கோவில் தான், அந்த தங்க கோபுரம்லாம் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே சேல்க்காக தான் வச்சுருக்காங்க, ஸோ எந்த மாடல் வேணுமோ நீங்கள் வாங்கி உங்கள் கோலூரில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஆழித்தேர் இருக்கு இல்லையா, அதான் இது. இது வந்து ஐயப்பன் கோவில். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதமலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குது, அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலும் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. அடுத்தது திருவண்ணாமலை கோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது மாதிரி எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது, எல்லா மாடல்ஸுமே நமக்கு சேல்க்காக வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிராஸில் வந்து ஸ்டாச்சுஸ் வைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது முக்கியமாக லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார்ன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய விளக்குகள்லாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விளக்குகள்லாம் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செட்டியார் பொம்மை இல்லாத கோலுவே கிடையாதுன்னு சொல்லணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அழகாக தலையாட்டுற மாதிரி ஒரு செட்டியார் பொம்மை இருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாமே லாஃபிங் புத்தா, ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமாகவே இது எல்லாமே டிவைன் கிராஃப்ட்ஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோலுவை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த டிவைன் கிராஃப்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய் பாய்.